நான் உங்கள் நிஷி. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது பற்றி பார்த்தீங்கன்னா, குயின் ஆஃப் டியர்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டுருக்கு. ஸோ அந்த சீரீஸோட ரிவ்யூ தான் நான் பார்க்க போகிறேன். நான் ஃபுல் எபிசோட் பார்த்து முடிச்சுட்டேன். ஸோ நான் பார்த்ததில் எனக்கு அந்த சீரீஸ் எவ்வளோ பிடிச்சிருக்குன்றத பற்றி நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நவ டேஸாக வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் வந்து இந்த சீரீஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த சீரீஸை. மோஸ்ட் சூப்பர் சூப்பர் சீரீஸ் இது நான் சொல்வேன். சீரீஸோட கதை என்னன்னா, ஹீரோயின் வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. ஹீரோ வந்து ஒரு லா ஸ்டூடெண்ட், லா முடிச்சுட்டு லீகலாக வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ வந்து ஹீரோ ஹீரோயினிக்குள்ள வந்து ஒரு லவ் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகி, ஆக்சுவலாக வந்து ஹீரோ சைட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிராமத்தில் வாழ்ந்த ஒரு ஃபேமிலி. ஹீரோயினி அப்படி கிடையாது, அவங்க வந்து ரொம்ப பணக்காராகவே இருந்து வாழ்ந்த ஒரு கேர்ள். ஸோ வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ஹீரோயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் அவ்வளோவா பிடிக்காது. அதனாலவே ஹீரோவை ரொம்ப டவுனாகவே ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க டவுனாக ட்ரீட் பண்ணுறது வந்து ஹீரோ பெருசாக எடுத்துக்க மாட்டார். பிகாஸ் வந்து அவர் வந்து லவ் பண்ணி தானே ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டார், அதனால் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இப்படியே இவங்களோடது போயிட்டே இருக்கும். ஸோ வந்து பெரிய பணக்காரங்க அப்படின்னும் போது நிறைய போட்டிகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு எனிமி இருக்கான். ஸோ வந்து ஆனால் வந்து இந்த கதை போயிட்டே இருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்கும் போது கைஸ் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். பிகாஸ் வந்து ஹீரோ ஹீரோயினி செப்பரேட்டாக இருப்பாங்க, அவங்க வந்து தனித்தனி ரூமில் இருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக போகும். அப்போ வந்து நீங்கள் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆவீங்க, என்னடா இது ரொமான்டிக் சீரீஸ் இந்த மாதிரி நார்மலாக போயிட்டுருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஹீரோயினி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு ரீசனால் அவங்களோட பேபி வந்து அபார்ட் ஆகிடும். ஸோ பட் ஆனால் வந்து அதுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்லிடுவார், கோவத்தில் வந்து இதுக்கு நீ தான் காரணம், உன்னோட கேர்லெஸ்னால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி ரொம்ப ஹார்டான வார்த்தையெல்லாம் பேசிடுவார். பேசுனதுக்கப்புறம் ஹீரோயினி அப்போத்துலேருந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவ்வளோவா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசாமே இருப்பாங்க. இப்படியே கதை போகும். ஸோ இந்த கதையோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, ஹீரோ ஹீரோயினி இந்த டிஸ்டன்ஸை எந்த அளவுக்கு கம்மி பண்ணி ஒன்றா ஆகுறாங்க, அவங்க லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்குறாங்கன்றது தான் இந்த கதை. ஸோ இந்த கதை வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க கைஸ். பிகாஸ் வந்து நீ பார்க்குறச்ச வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து சம் சீன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். எனக்கு வந்து ஹீரோ வந்து மோஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அவர். ஸோ அவரோட எல்லா சீரீஸுமே நான் பார்ப்பேன். அவரோட ஆக்டிங் ஸ்கில் வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஸோ வந்து அப்படி போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், ஹீரோவோட கிராண்ட் ஃபாதர் இருப்பார், அவர் வந்து ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக வந்து அவங்க தான் இந்த கதையோட வில்லி. ஸோ அவங்க வந்து எதுக்கு ஹீரோயினியோட கிராண்ட் ஃபாதரை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மணிக்காக தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து ஹீரோயினியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே வந்து அவங்கள அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இது பண்ணும்ல, என்னாவும் இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும் போது அவங்க கிராண்ட் ஃபாதரை வந்து ஒரு விஷத்தால் வந்து விஷம் வச்சு கொண்டுடுவாங்க. அவங்க இதை கொண்டுட்டு அவங்க மொத்த ப்ராப்பர்ட்டியும் வந்து வில்லா எழுதி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அந்த வீட்டை விட்டு தொத்திடுவாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பணக்காராக வாழ்ந்தாங்கள இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வீட்டுக்கு போவாங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு போவாங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஹீரோ வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்து அங்கேருந்து அவர். ஸோ இவங்கெல்லாம் பணக்காரங்களாம், இவங்கெல்லாம் அங்கே போவாங்க. அங்கே போகிறச்ச என்ன ஆகும், வந்து இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒத்துக்கவே ஒத்துக்காது, அந்த பிளேஸே பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகி கொஞ்சம் நல்ல ஃபேமிலியே மெம்பர்ஸாக இருப்பாங்க. இதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு பிரெயின் டியூமர் ஒன்று இருக்கும். அந்த பிரெயின் டியூமரால் என்ன ஆகும்னா, ஹீரோயினி கொஞ்ச நாள்லேயே செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட மனசே கொஞ்சம் அப்படி கம்மியாகி ஹீரோயினி மேலே லவ் அதிகமாகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லைஃப் வேணா டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். அது ஹீரோயினுக்கே தெரியாமல் இருந்திருக்கும், இவர் டிவோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன தான் ஹீரோயினி வந்து அவர் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும், ஹீரோயினுக்கு வந்து அவர் மேலே லவ் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹீரோவும் அப்படிதான், ஆனால் ரெண்டு பேருமே வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. இது இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், ஐயோ கதை வந்து வேற லெவலில் போவாங்க. அவங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்குன்ற தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க மேபி ஒரு 3 மந்த்ல இறந்துருவாங்க டாக்டர் சொல்லிடுவாங்க. அதுக்காக ஹீரோ என்னெல்லாம் பண்ணுறாரு, அவங்க வந்து உயிர் பொழைச்சாங்களா இல்லையா, கடைசியில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த குயின் ஆஃப் டியர்ஸ். இது வந்து அமேசிங்கான ஒரு ட்ராமா நான் சொல்வேன். நீங்கள் வந்து கே ட்ராமா லவ்வர்ஸ் வந்து மறக்காமல் இந்த ட்ராமாவை பார்க்கணும். பிகாஸ் வந்து எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணும்னா, இந்த ட்ராமாவில் எல்லா ஜார்னருமே பிடிச்சிருந்தது.
எப்படி சொல்கிறது, எல்லா கதையும் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ட்ராமாவில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எப்போவுமே என்னை பொறுத்தவரையும் நம்ம ஒரு சீரீஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளையும் மொத்தமாக இன்வால்வ் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு இந்த சீரீஸ் பார்க்கும்போது நான் வந்து அப்படியே இன்வால்வோட பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயின் ஆக்டிங்கும் சரி ஹீரோ ஆக்டிங்கும் சரி வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் கப்புள் வைஸாக பார்க்கும்போது அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க ரெண்டு பேருமே. ஃபைனல் எண்டிங் வந்து நான் சொல்ல மாட்டேன், ஹீரோயினி இறந்தாங்களா ஹீரோக்கு வந்து என்ன ஆச்சு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களான்னு, பிகாஸ் வந்து நான் இப்போவே சொல்லிட்டுனா உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். நான் இப்போ சொல்ல மாட்டேன், இதுதான் பேசிக் கதை. ஸோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இன்னும் பார்க்கலை பார்க்க போகிறேன் அப்படின்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மிரர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.